பிளஸ் டூ மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கட்டாயம் நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். பொங்கலுக்கு பிறகு பிளஸ் டூ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக மட்டும் பள்ளிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் இன்று தொடங்கியது. சென்னை அசோக் நகரில் உள்ள மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு பெற்றோர்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக வழங்கினர். சமூக இடைவெளியுடன் பாடம் நடத்தினால் ஓகேதான் என்றனர் பல பெற்றோர். வீட்டில் படிக்கிறத விட ஸ்கூல் திறந்தாங்கன்னா டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டு நல்லா இன்னும் படிப்பாங்க, டேலண்ட் வரும். நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணால் இன்னும் நல்லா படிப்பாங்க. இந்த கொரோனா காலத்தினால நமக்கு கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் பிள்ளைங்க படிப்புக்காக கொஞ்சம் திறந்து இது பண்ணி டீச்சர்ஸ் சொல்லி கொஞ்சம் இடைவெளி விட்டு எடுத்து உட்கார வச்சு இன்னும் எந்த பிரச்சனையும் வராது. அதை பார்த்து திறந்துட்டாங்களா நல்லாயிருக்கும். பள்ளிகள் வந்து திறக்கிறாங்க. விதிமுறைகள் அந்த கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி சோசியல் டிஸ்டன்ஸ் இதில் பற்றி டிஸ்டன்ஸ் திறக்கலாம். இது சினிமா தேட்டரு பார்க்கு எல்லாம் திறந்ததுனால பள்ளிகளை திறக்கிறதுக்கு கொஞ்சம் திறக்கலாம். எங்களது பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 542 மாணவிகளும் 12ஆம் வகுப்பில் 604 மாணவிகளும் பயின்று வருகின்றனர். இன்றும் நாளையும் பொங்கலுக்கு பின் பள்ளிகள் திறக்கலாமா என்ற கருத்து கேட்பு கூட்டமானது காலை 10:30 முதல் மாலை 5 வரை அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட விதிமுறைகளின்படி நடந்து கொண்டுள்ளது. எங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 ஃபைனலைஸ் ஆகும். நாங்கள் அதை அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்தோம். வரும் 8ஆம் தேதி வரை கருத்து கேட்கப்படுகிறது. பெறப்படும் கருத்துக்களை மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் தலைமை ஆசிரியர்கள் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் கூறும் கருத்துக்களின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்த இறுதி முடிவெடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் கூறினர்.